Welcome to EFAV's YouTube channel. இன்னைக்கு வாழைப்பூ முருங்கை கீரை வச்சு ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம், வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிக்கலாம். அடுத்து தக்காளி அதில் சேர்த்துடலாம். இதுவும் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வாழைப்பூ போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் வதக்கி இப்போ வாழைப்பூ நல்லா வதங்கி இருக்கு. இந்த ஸ்டேஜில் துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், அது இதில் கலந்துடலாம். இப்போ இந்த பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ புளி கரைசல் அதில் ஊற்றிடலாம். இதில் ஏற்கனவே உப்பு போட்டு வச்சுருக்கிறேன், அதனால் உப்பு தனியாக போட தேவையில்லை. அடுத்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். இதில் வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். இப்போ முருங்கைக்கீரை இந்த சாம்பார் எல்லாம் சேர்த்து ஒரு கொதி வந்ததுன்னா இறக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக வெல்லம் போட்டுடலாம். இது வாழைப்பூ போட்டதுனால கொஞ்சம் உவர்ப்பு சுவை இருக்கும், அதனால் அது வெல்லம் போட்டோம்னா சாம்பாருக்கு மேட்ச் ஆகிடும். அந்த உவர்ப்பு சுவை தெரியாது, அதனால தான் வெல்லம் போடுறது. வாழைப்பூ முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவு தண்ணியாக வச்சா போதும், இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம். இந்த சாம்பார் வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி.